அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை அலங்கரிப்போம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, 5000 பேருக்கு உணவு அளித்தல். மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 14, இறை சொற்றொடர்கள் 13-21 முடிய இதன் விளக்கம் அறிவோம். மத்தேயுவை பொறுத்தவரையில் ஏரோதுக்கு ஆண்டவர் அஞ்சவில்லை என்பது உறுதி. ஏனெனில் யோவான் சிறையில் அடைக்கப்பட்டவுடன் ஏரோதுவின் எல்லைக்குள் அடங்கிய கல்லியாவில் அவர் தமது பணியை தொடங்கினார். இயேசு 5 அப்பங்களையும் 2 சிறுமீன்களையும் கொண்டு 5000 பேருக்கு உணவளித்த வரலாறு 4 நற்செய்தி நூல்களிலும் இடம்பெறும் ஒரே வல்லச்செயல் என்பது குறிப்பிடத்தக்கது. கடவுள் இன்று பசியும் பட்டினியுமாயிருக்கும் மக்களுக்கு அப்படியே உணவளிக்கவில்லை. மாறாக கடவுள் விரும்புவது மனிதநேய வளர்ச்சியினால் ஒருவர் மற்றொருவர் தேவைக்கு உவந்தளித்து அதனால் பசியும் பற்றியும் எல்லா தேவைகளும் இல்லாமல் போக வேண்டும் என்பதே. இன்றைய உலகில் 1/3 பசியாயிருக்கின்றன. இதற்கு காரணம் தன்னலம், தற்காப்பு சிந்தனை, சுரண்டல் ஆகியவையே. இத்தீய பண்புகள் அளிக்கப்படுமையானால் யாவருக்கும் போக ஏராளமாக உணவு மிஞ்சும். எனவே நடைபெற்ற நிகழ்வை இயற்கை மீறிய வல்லச்செயல் என்று பார்ப்பதை விட மனிதனிடையே நடந்த பண்பு மாற்ற வல்லச்செயல் என்று பார்ப்பதே சிறப்பு. ஒரு பையனின் முன் உதாரணம் எல்லோரையும் தாங்கள் வைத்திருந்த உணவுப் பொருட்களை வெளிக்கொணர் செய்தது என்று புரிந்து கொள்வதே சிறந்தது. அன்பார்ந்தவர்களே, பரமனை தேடிய பயணத்தில் களைப்புடன் காணப்பட்டவர்கள் மேல் பரிவும் பாசமும் கொள்கிறார் நல்லாயன் இயேசு. கையில் இருந்ததோ 5 அப்பங்களும் 2 மீன்களும். அவை சீடர்கள் கையில் இருக்கும் வரை சிறிதும் பயன்படவில்லை. இயேசுவின் கையில் வந்ததும் எல்லாம் மாறுகிறது. எல்லோரையும் திருப்தி ஆக்கி மீதம் எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுக்க வைக்கிறார். நம்முடைய வாழ்வும் நம்முடைய சொந்த வலிமைகளை நம்பி நம் கையிலேயே வைத்திருந்தால் எந்த பயனும் பலுகளும் இல்லாமல் அப்படி இருக்கும். நம் வாழ்வை இயேசுவின் கையில் கொடுக்கும்போது பலுகை பெருகும். அவற்றை என்னிடம் கொண்டு வார்கள் என இயேசு கேட்கிறார். அவர் கையில் கொடுப்போமா? சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். என்னிடம் உள்ள சிறிய அளவு செல்வத்தையும் பிறரோடு பகிர்ந்து வாழ அழைக்கப்படுகிறேன் என்று உண்மையை உணர்கின்றேனா? ஒவ்வொரு நாளும் நான் பகிர்ந்து வாழ்வதை விரும்புகின்றேனா? என்னிடம் சுயநலம் அகன்று பிற நலம் தாராளமாக உள்ளதா? மன்றாடுவோம். வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் ஒவ்வொரு நாளும் எங்களுக்குரியவற்றை பிறரோடு பகிர்ந்து வாழும் வரம் தாரும். ஆமீன்.